Vyabhar and TBA presents India's best franchise expo. இன்று உங்க சொந்த பிசினஸை தொடங்குங்க. FOS 2022 on 19th and 20th March. பாரம்பரிய ராஜசித்த வைத்தியத்தால் கேன்சர் குணமாக கண்ணா ஹெல்த் கேர் வேலூர். தாட்டை அடிக்குறாங்க, அந்த மேலம் அடிச்சிட்டு வராங்க. அவங்களுடைய தினசரி வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கு? நாடோடி மக்கள் தாட்டை அடிச்சிக்கினே, ஊரும் மேல வெச்சிக்கினே, குழந்தை வந்து படுகு போட்டு கை அறுத்துக்கினே. அந்த குழந்தை மேலே ரத்தம் ஊற்றி அன்றைக்கி அன்றைக்கி போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு நாள் வீட்டாண்டு இருந்தால் பட்னி தான். மாடு மாதிரி இருக்கியே, வேலை செஞ்சு என்ன நீ கை போச்சா கால் போச்சா அதெல்லாம் அசிங்கமாக திட்டுவாங்க. அவங்களோட சாட்டை அடித்து பிச்சை கேட்டுக்கிட்டு சாப்பிட்றோம். வலிக்கும் போட்டு அடிப்பாங்க, வலிக்கிட்டு தான் தேரும். வயிற்றுக்காக என்ன செய்யணும், வலிக்கிட்டு தான். இப்போ ரத்தம்லாம் வருது, அது நிஜமான ரத்தம் தான். அந்த அடிக்கிறாங்க, இது ரத்தம் ஊற்றும்போது ஆளுங்க பார்த்து ஒரு 5 பைசா 1 பைசா 2 பைசா அப்போ அதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம உயிர் இருக்குது, நம்ம பசங்க இருக்குது, அதை காப்பாற்றணும். வீட்டில் யாருமே இல்லையே, பெரியவங்க பசிக்கு சுற்றுவாங்க. எங்கே சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா எங்கே இது கொடுக்குறாங்க, ஓடி கிண்ண எடுத்துக்கிட்டு சாப்பாடு கீப்பாடு கேட்டிங்கன்னு வந்து சாப்பிடுவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு என்ன பக்கத்து தெருவுலாம் போய் சாப்பாடு கேட்பாங்களா கேட்பாங்க. நீங்கள் இன்றைக்கி தொழிலுக்கு போகிறீங்களா? போகிறோம். இந்த தொழில் ஒரு நாளைக்கு சுமாராக எவ்வளோ கிடைக்கும்? கிடைக்கும் 200 ரூபாய் கிடைக்கும், 250 ரூபாய் கிடைக்கும். ஸ்கூலுக்கு போங்க, எங்கள் தொழில் எங்கள் போயிட்டோம். எங்கள் கலதை நெல் பயிரில் ஊதிதான்னு சொல்லி எங்களை அடிக்கிறதுக்கு வருவாங்க. அம்மா தாயே வாயிலாச்சியும் வந்துச்சுமா, என்ன பண்ணுறதுமா, நாங்கள் தெரியாமல் விட்டோமா. அது அடி வாங்காத அளவுக்கு செஞ்சு பேசி இந்த ஊர் விட்டு நாங்கள் போயிடுமா. நாங்கள் தொழிலுக்கு போனோன்னா எல்லாருமே திருந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏன் திருந்தலான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாரு. எங்களுக்கு வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும், ரோடுக்கு போடணும், பாரு எப்படி இருக்குது சரி, லைட்டுக்கு போடணும், ஆம்போட்டு கூட தெரியாது அப்படி இருக்குது. பிஹைண்ட் நூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஜேஜே நகர் மோரையில் தான் இருக்கோம். பொதுவாக நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கூட சாட்டை அடிச்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த நபர்கள் அவங்க வர்றாங்க, காசு கேட்குறாங்க. அவங்களுடைய வாழ்வியல் அப்படின்றது நம்ம பெருவாரியாக பார்த்துருக்க முடியாது, ஆனால் அவங்கள நம்ம அந்த நகர்ப்புறங்களெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்றது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்காக தான் அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கே வந்திருக்கோம். அவங்ககிட்டயே பேசலாம். வணக்கம்ண்ணா. அண்ணா, பொதுவாக இப்போ சாட்டை அடிக்கிறாங்க, அந்த மேலம் அடிச்சுட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கடைகளில் பார்த்துருக்கோம், வீடுகள்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோதான் தெரியும் அதிகபட்சமாக. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிய இருக்க வாய்ப்பு இல்லை, குறைவு தான். உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கண்ணா, தினசரி வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும்? எங்கள் கதை வந்து நாடோடி மக்கள் இங்கே ஒரு நாள் இங்கே 5 நாள் இருப்போம்னா ஒரு 5 நாள் வந்து சம்பாரிச்சிக்கின்னு நெல் கம்பு சோளம் சாட்டை அடிச்சுக்கின்னு உரும்பு மேலே வச்சுக்கின்னு குழந்தை வந்து படுகு போட்டு கை அறுத்துக்கின்னு அந்த குழந்தை மேலே ரத்தம் ஊற்றி அதாவது வீட்டுக்கு வந்து அரிசி கொடுப்பாங்க, கம்பு கொடுப்பாங்க, நெல்லும் கொடுப்பாங்க. அன்றைக்கி அன்றைக்கி போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு நாள் வீட்டாண்டு இருந்தால் பட்னி தான். எங்கள் பசங்களும் பட்னி, நாங்களும் பட்னி, அப்படி போயிட்டே இருந்தது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து ஒரு 5-6 நாள் இருந்துட்டுனா மறுபடியும் ஒரு ஊருக்கு போனானா இன்னொரு வாட்டி போனானா கொடுக்க மாட்டாங்க. நீ அன்றைக்கி வந்து கேட்டு அன்றைக்கே கொடுத்துட்டேன் போய் இல்லைன்ட்டுருவாங்க. காலையில் 6 மணிக்கு போய்டும். இங்கே எங்களுக்கு 6 மணிக்கு ஒரு பஸ் வரும், இல்லைன்னா 6 வரும். அங்கே போனால் 7 ஒரு 8 மணிக்கானா பஜாரில் போயிட்டு அங்கே கடாண்டா அங்கங்கே எங்கேயோ காசு கேட்டுட்டு பஜாரில் காசு கேட்டு ஒரு 4 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு தான் வருவோம். 4 மணிக்கு வந்து சாப்பாடு அங்கே ஊரில் யாராச்சும் வாங்கிட்டு கொடுத்தா அந்த சாப்பாடு வந்து குழந்தை கொடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். இல்லைன்னா சேர்ந்து இருட்டிலோ எப்படியோ கஞ்சி எதோ காசிக்கிட்டு நாங்கள் குடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறமா கொலை கொடுத்து போனோன்னா உடனே கிடைக்காது. ஆனால் சில பேர் கொடுத்தாங்கன்னா நல்லவங்கன்னா கொடுத்துப்பாங்க 10 ரூபா. இல்லைன்னா நீங்கள் வேலை பண்ணிங்கன்னா நல்லா தானே இருக்கீங்க, உங்கள் கை போச்சா கால் போச்சா அதெல்லாம் அசிங்கமாக திட்டுவாங்க. நல்லா தானே இருக்கிற மாடு மாதிரி இருக்கியே, வேலை செஞ்சு என்ன நீ இந்த பொழைச்சா என்ன, வீட்டு வேலைக்கு போ, அது வேலைக்கு போ, அது திட்டுவாங்க. சில பேர் திட்டாமல் ஒரு 5 ரூபா 10 ரூபா நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சாட்டு வச்சுக்கிட்டு ஐயா ஆம்பளைங்க சாட்டு வச்சுக்கிட்டு அடிச்சுக்குவாங்க, ஆடுவாங்க. பொம்பளைங்க கூட வச்சுக்கிட்டு தலைமையில் கூட வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை இடுப்பில் காட்டிக்கிட்டு மாலம் அடிக்கிறது. உருமாடிக்கிறது. ஆம்பளைங்க ஆடுது கடை காடுக்கு போனால் 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா போடுவாங்க. பட்டிக்காட்டில் போனால் அரிசி கம்பு கேவுரு அது கொட்டுவாங்க. அப்படியெல்லாம் கேலி பண்ணுவாங்க. நீ நல்லா இருக்கிறியே, கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, சம்பாதிச்சுக்கிட்டு சாப்பிட்டேன்னா ஒரு வேலை செஞ்சு சாப்பிட்டேன்னா அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஏம்மா நாங்களாம் இந்த தொழில் தான், இது தவிர எந்த தொழில் நாங்களுக்கு இல்லை, எந்த தொழிலும் நாங்கள் போக மாட்டோம். நம்ம சத்தா இந்த தொழில் தான், பொழிச்ச இந்த தொழில் தான், நம்ம அப்பாவுக்கு பாட்டுங்காலத்து தொழில் இது, அந்த காலத்து தொழில் நாங்கள் விடமாட்டோம் பாப்பா. நாங்கள் பரம்பரை தொழில் இது, நாங்கள் உலகம் சுற்றுறாள், உலகம் நாடு சுற்றுறாளுங்க. நாங்கள் இப்போ இங்கே வந்து 10 வருஷமாச்சு. அப்படியே ஊரை நாங்கள் பொழிச்சிக்கிட்டு வந்தோம் ஐயா. நாங்கள் ஒரு திருவிடு பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். நாங்கள் வீடோட சாட்டை அடித்து பிச்சை கேட்டுக்கிட்டு சாப்பிட்றோம். வருமானம் இல்லாத இடமா இருந்தால் 3 நாள் கூட இருக்க மாட்டோம். இந்த ஊர் விட்டு வேற ஊருக்கு போயிடும். அதே ஒரு ஊர்ல இருந்து நடக்க நடக்க ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அப்படி போவோம். எங்களது கலதை இருந்தது. அந்த கலதை மேல சாமான நாங்க கட்டுற துணி புடவை பசங்களுக்கு துணி மூட்டை கட்டி அது மேல வந்து எங்க பசங்களை வந்து சின்ன சின்ன பசங்களை இருந்தா நடக்க முடியாது இருந்தா அந்த பசங்களை மேல உக்கார வச்சுட்டு பொறுமை ஓட்டினே போவோம். எங்கள் சாப்பாடு செய்கிற சமையல் குண்டாமு பாத்திரம் சட்டி எல்லாமே அதுவே இருக்கும். ஒரு 20 கிலோ 25 கிலோ வெயிட் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த தோல் மேலே வச்சுக்கின்னு நடந்துக்கிட்டே போவோம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டமே போயிடும். முன்னாடி கலதை ஓட்டிக்கிட்டே போனா 2 பேர் சாமான ஏற்றி எடுத்துக்கின்னு பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த லேடிஸ் எல்லாம் அவங்க தலை மேலே கூட வச்சுக்கின்னு குழந்தைல வந்து இடுப்பில் கட்டிக்கின்னு அவங்களும் எங்களை மாதிரியே நடப்பாங்க. கால் நோவுது இடுப்பு நோவுது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சர்வீஸ் ஆயிடுச்சு. நடக்க அது சர்வீஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நிலையா தங்குறது. எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இங்க வந்து? 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம். இதுக்கு முன்னாடி அப்படின்றது நாடோடி வாழ்க்கை தான். ஆனா இப்போ நீங்க வந்து வம்சாவளியா இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி வந்து ஏதாவது சொல்லும் போது திட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு கஷ்டம் தான் இருக்கு. என்னடா நம்ம பொழப்பு இதாகி போச்சு, நம்ம அந்த காலத்துல இருந்து இதா இருக்கிறாங்க அப்படிதான் நாங்க அப்படியே இருந்தாங்க. இப்போ நாங்க இருக்கிற பொழப்பு எங்க பசங்களுக்கு வேண்டாம், அது வேண்டாம். நல்லபடி பசங்கள்கிட்ட எங்கள் பசங்க நல்லா படித்து ஒன்று 4 எழுத்து வேலைக்கு போனால் எங்களுக்கு நல்லதாக இருக்கும். நாங்கள் எப்படியோ இது மாதிரி ஆகி போயிட்டோம். எங்கள் பசங்க இது மாதிரி நிலவு வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எவ்வளோ சிரமம்க்கா இன்றைக்கும் இங்கே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது? இன்னும் இதுவுமே ரோடுமே எதுவுமே போடல. ரோடு வேணும் எங்களுக்கு, எங்கள் பசங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணும். எல்லாம் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. எல்லாருக்கு வந்து பார்க்குறாங்க, எதுவுமே செய்ய மாட்டுறாங்க. போகிறாங்க ரோடு போடுறா அது போடுறா சொல்கிறாங்க. யாருமே எதுவுமே ரோடு கூட போடவே இல்லை இது வரைக்கும். எல்லாம் பழமாக தான் ரோடு. பசங்களை போகிறதுக்கு வர்றது கூட கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ எவ்வளோ ஜன கூடி இருக்காங்க இங்கே? 50 குடும்பம் இருக்குது. சரி, ஒரு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஒரு வீட்டில் எவ்வளோ குழந்தைங்க இருப்பாங்க? ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர், வீட்டில் 6 பேர். இப்போ குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களா? இப்போ இப்போ இங்கே நீங்கள் தொழிலுக்கு போவீங்க அப்படின்னா கணவன் மனைவி 2 பேர் ஒன்றா போவீங்களா? இப்போ நாங்களும் பார்த்துருக்கோம். இப்போ சாட்டை அடிச்சுட்டு கையை கீறி ரத்தம் குழந்தைங்க மேலே இது பண்ணுறது, அது என்ன? அது ஏதாவது நம்பிக்கையா? அது என்ன? ஒரு நான் ஒரு பார்க்குறேங்க போயோ பாவமாக ஏதோ 1 ரூபா 2 ரூபா போடுவாங்க. சில பேர் எதுவும் சேவமாக பார்த்துக்கிட்டு சும்மா போயிட்டே இருப்பாங்க. அது கீரிக்கிறதுக்கான அர்த்தம் வந்து ரத்தத்தை பார்த்துட்டாவது காசு கொடுக்கணும்னா எங்களுக்கு சாப்பாடு செலுக்கு எதனா ஒருத்தங்கன்னா ஒன்று தான் வருவாங்கன்னா எங்களுக்கு ஆகும். இப்போ ரத்தம்லாம் வருது, அது நிஜமான ரத்தம் தான். அந்த அடிச்சுக்கிறோம் நாங்கள். எப்படி அது? அப்படிலாம் இல்லை, அடிச்சுக்கின்னு ஜாட்டில் அடிச்சுக்கிறோம். அடிச்சுக்கின்னு குழந்தைங்க படகு வச்சு ரத்தம் ஊற்றுறோம். இப்போ இது ஏதாவது ரத்தம் ஊற்றும் போது ஆளுங்க பார்த்து ஒரு 5 பைசா 1 பைசா 2 பைசா அப்போ அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் தான் கேட்டேன், ரத்தம் வர்றது அப்படின்றது ஏதாவது நம்பிக்கைக்காகவா இல்லை அவங்க காசு போடணுன்ற காசுக்கு தான்? எதுவும் சாமி நம்பிக்கை அப்படியெல்லாம் இல்லை. நம்ம உயிர் இருக்குது, நம்ம பசங்க இருக்குது, அது காப்பாற்றணும். இது ஊத்தாத பண்ண என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா இருக்கிறியே, வேலைக்கு போனேன்னா நல்லா சம்பாரிச்சேன்னா அன்னு சொல்லுவாங்க. இது ஊற்றுனா ஒரு 5 பைசா 10 பைசா ஒரு 4 8 கொடுப்பாங்க. அது எடுத்து பசங்களுக்கு கஞ்சி ஆகி நாங்கள் ஊற்றுறோம். இன்னைக்கும் தொழிலுக்கு நிறைய பேர் போறாங்க. நாங்கெல்லாம் இந்த தொழில் தான் இப்போ. இன்னைக்கு காசெல்லாம் போடுறாங்களா? இன்னும் இப்போ கூட அதே மாதிரி தான் திட்டுறாங்க. காலம் மாறுது இல்லை. என்னதான் திட்டுறாங்க? காலம் மாறுது இல்லை. பசங்களை படிக்க வச்சேன்னா அது வச்சேன். நாங்கள் என்ன சொல்கிறோம், படிக்கிறாங்க அது செய்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன்றாங்க. நாங்கள் இப்போ போய் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போனால் பசங்க 4 மணிக்குன்னு விட்டுடுவாங்க. இந்த பசங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சுற்றுவாங்க. வீட்டு யாருமே இல்லையே பெரியவங்க, பசிக்கு சுற்றுவாங்க எங்கே சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா எங்கே இது கொடுக்குறாங்க ஓடி கிண்ண எடுத்துக்கிட்டு போய் சாப்பாடு கீப்பாடு கேட்டிங்கன்னு வந்து சாப்பிடுவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு இன்னும் பக்கத்து தெருவுலாம் போய் சாப்பாடு கேட்பாங்களா? கேட்பாங்க. அப்போ இப்போ என்ன நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போ பசங்க எங்கேயுமே போகக்கூடாது, படித்து வீட்டாண்ட விளாடுங்க. நாங்கள் எப்படின்னா சம்பாரித்து ரத்தம் ஊற்றி ஒரு 10 ரூபா 5 ரூபா சம்பாரித்து நம்ம கெஞ்சோ கெஞ்சி உங்களுக்கு ஆக்கி ஊற்றுறோம். நீங்கள் இன்றைக்கி தொழிலுக்கு போகிறீங்களா? போகிறோம். இந்த தொழில் ஒரு நாளைக்கு சுமாராக எவ்வளோ கிடைக்கும்னா? கிடைக்கும் 200 ரூபா கிடைக்கும், 250 ரூபா கிடைக்கும், 300 ரூபா கூட கிடைக்கும், ஒரு நாள் 150 ரூபா கூட கிடைக்கும். நாங்கள் ஜாட்டு மேலே வச்சுக்கின்னு கலங்கு சிலங்கு கட்டிக்கின்னு மணி மாட்டிக்கின்னு நாங்கள் ஜாட்டு மேலே வச்சுக்கின்னு நாங்கள் கடை மேலே தெரு மேலே நாங்கள் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களும் அது பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. இல்லை இல்லை அதால் இல்லை. இப்போ நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் 10 வருஷத்துலேருந்து பசங்களுக்கு வந்து அந்த தொழிலை வேண்டாம் இல்லை. ஆனால் அவங்க சின்ன பசங்க விவரம் புரியாது, அவங்களும் எடுத்து அடிச்சுக்குவாங்க இல்லையா? அதால் கொடுக்க மாட்டோம். இப்போ பண்ணுறது ஸ்கூலுக்கு போக எங்கள் தொழில் எங்களோட போயிட்டோம். இப்போ பசங்க படிக்கிறாங்க இல்லைண்ணா, இது இப்போ 4வது போகிறாங்க 5வது போகிறாங்க அப்படின்லாம் எப்படி இருக்குது பார்க்கும்போது? சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வரணும் அப்படியே அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அவங்க படிக்கணும். ஆனால் இந்த வருமானத்தை வச்சு அவங்கள படிக்க வைக்க முடியுதா ஸ்கூலுக்கு? நமக்கு இப்போ இந்த தொழிலுக்கு போனால் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க. ஸ்கூலில் அவங்க சத்துணவு அந்த மாதிரி அதையும் சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி இப்போ 10 வருஷம் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஊரில் தங்குறீங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் ஒத்துக்குவாங்களா? அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. எங்கள் கலதை நெல் பயிரில் உயிதான்னு சொல்லி எங்களை அடிக்கிறதுக்கு வருவாங்க. கலக்காச்சேரியில் வந்து உயிதான்னு சொல்லி சாப்பிட்றதான்னு சொல்லி எங்களை அடிக்கிறதுக்கு வருவாங்க. அம்மா தாயே வாயிலாச்சியும் வந்துச்சுமா, என்ன பண்ணுறதுமா, நாங்கள் தெரியாமல் விட்டோமா, அது விட்டோமான்னு அப்படி இப்படி அவங்க காலில் கையில் ஊந்தி அடி வாங்காத அளவுக்கு செஞ்சு பேசி இந்த ஊர் விட்டு நாங்கள் போயிடும்மா, நாளைக்கு ஒரு நாள் இருப்போம் 2 நாள் இருப்போம் அப்படி சொல்லி சொல்லி அப்படியே 2 நாள் 1 நாள் இருந்துட்டு போயிடுவோம். சில ஊர்லன்னா எங்களுக்கு இந்த மாதிரி காலி இடம் இருந்தால், ஒரு மழை பெஞ்சால் ஒரு தங்குற இடம் இருந்தால் அங்கே இருந்தால் ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் நிரந்தரமாக அப்படி. எங்களுக்கு அந்த 10 நாளே பெரிய விஷயம் எங்களுக்கு தங்குறதா. இப்போ ஒரு ஊரில் சைக்கிள் ஓட்ட மாட்டோம் அந்த காலத்தில், ஒரு பைக்கும் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த காலத்தில், பஸ்ஸு ஏற மாட்டோம், ஒரு ட்ரெயினு போக மாட்டோம். நடரார் ராஜா நடந்துக்கிட்டே போடா ராஜான்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரே நடதான். ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற வாழ்க்கை வந்து எதனால நாங்கள் இது மாதிரி தேர்ந்தெடுத்துக்கணும்னா, நம்மளோட வாழ்க்கை நம்மளோட போகணும், நம்ம தலைமுறை போகணும். நம்மளோட வாழ்க்கை எத்தனை ஊருக்கு போனாலும் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, எத்தனை மாவட்டத்துக்கு போனாலும் இதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டேய் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, ஒரு நாள் 2 நாள் தான் தங்கணும், போயிட்டே இரு கிளம்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டின்ஸில் இருந்தோம், பாடிநேலூர் கோயில், அது கோயில் இடம். நான் பெரியவங்களுக்கெல்லாம் சொன்னேன், ஏடா நம்மளோட நம்மளது போட்டோம், நம்ம பசங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம பசங்களாச்சும் வளரணுமே, நம்மளுக்கான ஒரு இடம் இருக்கணுமே, மழை அடித்தாலும் காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் நைட்டில் வந்தாலும் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆளுங்களெல்லாம் ஒரு தீர்மானம் போட்டு உக்கார வச்சு ஒரு நாள் மீட்டிங் போட்டோம். நாங்களே போட்ட பிறகு எங்கள் மக்கள் சில பேர் ஒத்துழைப்பு வச்சாங்க, சில பேர் ஒத்துழைப்பு கொடுக்கல. டேய் நம்மளுக்கு யாரா இடம் கொடுப்பாங்க, இடத்து வாங்கினானே எவ்வளோ லட்ச ரூபாய் லட்சக்கணக்கு வரும், நாங்கள் வெளியே போகிற இடத்துலலாம் எல்லா பேரும் திருந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏன் திருந்தலான்னு கேட்குறாங்க. இதுதான் நான் எடுத்த முடிவே. இது நாங்கள் தொழிலுக்கு போனோன்னா எல்லாருமே திருந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏன் திருந்தலான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாரு, எங்கள் பொழப்பே நாரி போதான்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டு உக்கார வச்சதே இதனால தான். அதனால இந்த இடத்துல நிலையாக இருக்கிறோம். இப்போ அதனால குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து நிறைய தகராறு பிரச்சனை அடித்தடி எல்லாமே வந்தது எங்களுக்கு. ஊருக்காரே எங்களுக்கு அங்கே இங்கேயா அங்கே ரெட்டின்ஸில் சரி எங்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது, இவங்களை வந்து காலி பண்ணிடணும் இந்த இடத்த விட்டு, இந்த இடத்துல இருந்தால் கோயில் இடம் வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க, இவங்க கோயில் இடத்துல வந்து இவங்க இருந்துட்டுனா இவங்களுக்கு சொந்தமாக ஆக்கிடுவாங்க, அப்புறமா இப்போ பெரிய பிரச்சனை ஆகிடும், பிரச்சனை வராது முன்னாடியே இவங்க காலி பண்ணி விட்டுருணும் இவங்களே அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க. அங்கே ஊர் கவுன்சிலர் தலைவரி கிழவரி எல்லாமே பிளான் போட்டு எங்களை வந்து கார்பரேஷன் வண்டியில் வந்து எங்கள் சாமானெல்லாம் அழிகின்னு போய் குப்பை தொட்டில் போடுவாங்க. எங்கள் லேடிஸு காலில் உய்வாங்க, ஐயோ அம்மா அம்மா தாயே என்ன எங்கள் சாமானி இந்த மாதிரி எடுத்துன்னு போய் கொட்டுறாங்கண்ணே செய்கிறாங்கண்ணே, உங்கள் பிள்ளைக்குட்டி நல்லா இருப்பாங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துச்சு என்ன ஏது வந்துச்சு, நாங்களும் மனுஷன் இல்லையா அப்படி இப்படி எங்கள் கண்ணீர் பூமியில் போயிடுச்சு அண்ணி அந்த கோயிலாண்ட. அது அளவுத்திக்கிட்டே இருந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இப்படியே இந்த வேலைக்காவதான்னு சொல்லி நாங்களே ஒரு மனு எழுதி பொன்னேரியா போய் எங்களுக்கு ஆர்டிஓ தாசில்தார் அங்கே போய் மனு கொடுத்தோம். தாசில்தார்கிட்ட முதல்ல தாசில்தார் தான் கொடுத்தோம், தாசில்தார்கிட்ட 3 வாட்டி கொடுத்தோம், 3 வாட்டி எங்களுக்கு பதில் வரல. அந்த தாசில்தார் என்ன சொல்லிட்டாரு, உள்ளூருக்கு இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, உங்கள் கோயில் இடத்த வந்து இவங்க ஆக்கிரமிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இவங்க அந்த இடத்துல தங்க விடாதங்க இவங்கள. இவங்க இருந்துட்டேன்னா உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் சொல்லி யாருக்கும் தெரியாமல் இந்த தாசில்தார் இவங்க ஊருக்காரங்க பேசிக்கின்னு எங்களுக்கு மறுபடியும் என்ன எங்களை அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் கொளுத்திட்டாங்க பாய் சாமானுமே. இதோ என் பையன் அவன் அப்போ கை குழந்த, எனக்கு ஒரு 6 மாதம் 4 மாதம் குழந்த. எங்கள் ஆளுங்கெல்லாம் அழுதுகிட்டு மூட்டு முடிச்சு எல்லாமே எடுத்துன்னு ஓடுறாங்க. மூலகோ ஒருத்தன் ஊருக்கார வந்து பாவண்டா இவங்களை அடிக்கிறிய என்னடா வாரின்னு போகிறான்னு அவங்களும் சில பேர் எங்களுக்கு ஒரு மனிதானமானத்தில் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாம் குஷ்டு வந்து எங்களை வந்து அடிக்கிறதாயிடுச்சு, கொல்றதாயிடுச்சு, இவங்களை வந்து வெட்டிடுவேன் கொன்னுடுவேன் மிரட்டுறதாயிடுச்சு. எல்லாம் போயிட்டாங்க. என்னடா நம்ம எங்கே போனாலும் சாவு சாவு தான். ஏதோ வாழ்ந்தது ஒன்று தான், சாவுறது ஒன்று தான். சத்த இவங்க கையில் சாவட்டும், ஒரு உசுறு போனால் 100 உசுறு காப்பாற்றலாம், முடிவான வரட்டுமே சொல்லி நாங்கள் அங்கே இருந்துட்டோம். ஒரு 2 3 வீட்டுக்காரர் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், மனு வர்ற வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம். அப்புறமா இந்த மனு கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோன்னா காலங்கட்டம் நாங்கள் இப்படி தான் போனோம் எங்களுது சொல்லி அங்கேயே உக்காந்துட்டேன். நான் கிருஷ்ணாவில் எடுத்துன்னு வர மேலே ஊற்றி கொளுத்து விடலான்னு. நான் கிருஷ்ணாவில் நீ எடுத்துன்னு வராத, என்கிட்டே இருக்கு கிருஷ்ணாவில். நான் ஊற்றிக்கின்னு என் பையன் நாங்கள்லாம் ஊற்றிக்கின்னு என் குடும்பத்தோட செத்து போயிடுவோம், அதுக்கப்புறம் நீயே வாழ்ந்துக்கான்னு சொல்லி அப்படியே சொன்னேன். சொல்லிட்டு பிறகு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ரோட்டில் போய் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் அந்த வெயிலில் வந்து சாப்பாடு கழுவுறாங்க, குழந்தை குட்டிங்க வச்சுருங்க பால் கழுவுறாங்க. ஒரு பையன் இப்படி ஓடுறான் பசிக்கு, ஒரு பொண்ணு இப்படி ஓடுறான் பசிக்கு. செத்த ஒரே முறை சாப்பிட வேண்டியதான், பொழைச்சோம் எல்லாமே பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு அப்படியே நின்ட்டோம். நின்ட்டு பிறகு டிஎஸ்பி வந்தார், கமிஷனர் வந்தார், இன்ஸ்பெக்டர் வந்தார், சப் இன்ஸ்பெக்டர் வந்தார். எதுக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க? ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணல, அவங்க பண்ண வைக்கிறாங்க எங்களை. எங்களுக்கு இடம் கேட்டிருக்கோம், இடம் எங்களுக்கு பதில் வரல. எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போனோன்னா எங்களுக்கு எதுவுமே வராது. நாங்கள் இடத்த கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்துல நாங்கள் இருப்போம். இந்த இடம் நாங்கள் கேட்கல, இந்த இடத்துல இருப்போம். இடம் வந்துச்சு பிறகு நாங்கள் போயிடுவோம். இல்லை நீங்களே இந்த இடத்துல எங்கேன்னு காட்டுங்க, நாங்கள் அங்கே போய் கூடாரம் போட்டுக்கிறோன்னு சொல்லி சொன்னோம். மூர்த்தி அண்ணன் இருந்தார், மாதாவரம் மூர்த்தி பால்துறை அமைச்சர். அப்போ அவர் வந்து அவர் தகவலை போய் அவர் வந்தார், உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுறான்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு பிறகு அப்புறமா ஆர்டிஓ ஒருத்தர் இருந்தார், அவர் கையெழுத்து போடலன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம். ஐயா இது மாதிரி இருக்கோம், இது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இறட்டுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிறகு தாசில்தார் கூப்பிட்டுக்கின்னு இவங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு இடம் கொடுத்து ஆகணும்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துட்டார். எந்த பிரச்சனை வரக்கூடாது, எந்த ஒம்பு தம்பு வரக்கூடாது, நிம்மதியான வாழ்க்கை வாழணும், எங்களுக்கு அந்த மாதிரி இடம் வேணும். சரி ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த 5 நாள் கயினில் படுத்துக்கின்னு இந்த நைட்டில் எது விவசாயி கயினில் இதோ அந்த மாதிரி இலோன்னு இருக்கு பாரு, அந்த மாதிரி இடத்துல படுத்துருந்தேன். பசங்களை வச்சுக்கின்னு குழந்தை வச்சுக்கின்னு இடம் கொடுக்குற வரைக்கும். அங்கே வாணிச்சத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரவுண்டு இருக்குது, எல்லா ஊருக்கும் தெரிஞ்சு போச்சு இது. அந்த இடத்த மடக்குறாங்கன்னு சொல்லி எல்லா ஊருக்கும் தெரிஞ்சு போச்சு. எங்களை எங்கேயுமே தங்க விடல. இவங்க தங்கினா மறுபடியும் அதே பிரச்சனை நம்மளுக்கு நம்ம ஊருக்கு வர வச்சுருவாங்க. இவங்க நம்ம இடத்த அது மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி எங்களை இங்கே கூட அது மாதிரி தொல்லை பண்ணாங்க. 25 அடி 15 அடி இருக்கும் பல்லங்க. ஒரு நாய் கூட உள்ளே நுழைஞ்சு போக முடியாது இதில், அந்த அளவுக்கு காடு இது. எங்களுக்கு இந்த ஊர் கவுன்சிலர் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அப்புறமா வந்து இந்த இடத்த வந்து காட்டினாங்க. எங்கள் ஆளுங்க கொஞ்சம் பயந்துக்குனாங்க. இவ்வளோ பேர் காடு மாதிரி இருக்குது, இவ்வளோ பேர் பள்ளம் மாதிரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வராது முன்னாடி இவ்வளோ காடாக இருக்குது, இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. இதில் எப்படி நம்ம தங்க முடியும்? ஒரு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தால் போகிறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லையே அப்படின்னு கொஞ்சம் தயங்குனாங்க. எங்களுக்கு ஒரு மேடம் இருந்தாங்க, உமா மேடமணி. அவங்க தான் வந்து முழுக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தது. அதிகாரிக்கிட்ட பேசுறது, எங்களுக்கு அதிகாரிக்கிட்ட இட்டுன்னு போய் காட்டுறது, அதிகாரிக்கிட்ட வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி மக்களை இவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி மனு கொடுத்தது எல்லாமே அவங்க தான் எங்களுக்கு பண்ணாங்க. சமூக சேவை ட்ரஸ்டில் இருக்காங்க அவங்க, சுயம் ட்ரஸ்டில் இருக்காங்க. இந்த இடத்த வந்து நாங்கள் அந்த மேடத்துக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், மேடம் இது மாதிரி பத்ரா இருக்குது, எப்படி மேடம் இது இந்த இடத்துக்கு என்ன சொல்லி நான் கேட்டேன். அந்த மேடம் என்னன்ட்டாங்க, இப்போ தலைவருக்கு ஃபோன் பண்ணி அது என்ன செலவு ஆகுமோ அதை நான் ஏற்றுக்கிறேன், ஜேசிபி வச்சு நிறைவிடுங்க, பள்ளமாக இருக்கிறது தரமாட்டாக்கி இடமா கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன், என்ன செலவாகுதோ அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சாட்டை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது வரைமுறை இருக்கா? இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, அளவு இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கா? எதுல செய்வீங்க இதெல்லாம்? சோத்து காத்தால இல்ல? ஆமா, சோத்து காத்தால. அதல செய்யிறது சோத்து காத்தாலையா? இது இது அவங்க வீட்டுக்காரர் அவங்க எல்லாம் சொல்லி இருப்பாங்க இல்லையா, அடி பிடிக்கும் அப்படின்றதெல்லாம்? சின்ன வயசுல இருந்து அடிச்சு பழக்கம். இவ்வளவு புள்ளைல இருந்து அடிச்சு போட்டு அடிப்பாங்க. வலிக்காம இருக்குமா? தேரும் வயித்துக்காக என்ன செய்யணும்? வலிக்குதா? அண்ணா இப்போ நான் அம்மாகிட்ட கேட்டேன் சாட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு, எதெல்லாம் வச்சு எப்படி செய்வீங்க? இது எடுத்துக்கின்னு போய் கூடை, மரம், சோத்து கத்தாலன்னாங்க. அதான் சோத்து கத்தால் தான் செய்கிறோம். இந்த சோத்து கத்தாலன்னு செய்து அது மக்கி போயும், மக்கி போயினா துணியை சுற்றுறோம் நாங்கள். அது சோத்து கத்தால மக்குன்னு ஒன்று. ஏன் சோத்து கத்தால இல்லை? அதில் தான் சவுண்டு வரும், இப்படி அடிக்கணும் சவுண்டு வரும். ஆனா இந்த இடம் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துக்கு பட்டா அப்படின்றது எதுவும் இல்ல. பட்டா அதெல்லாம் எதுமே வரல. தரம் சொன்னாங்க, இது வரைக்கும் எதுவுமே தரல. எல்லாரும் பாக்குறாங்க, வந்து செய்யறாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்ப சேர அப்ப சேர இது மாதிரி வீடியோதான் நிறைய பேர் எடுத்தாங்க. என்னங்க எங்களுக்கு எதுக்குமே தரவே இல்ல, எதுவுமே செய்யல. ஆனா இப்போ இன்னைக்கு உங்க சமூகத்துல இருந்து படிச்சு முன்னுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னு யாராவது இருக்காங்களா? இருக்கிறாங்க, ஆனா வரல. ஒன்னும் நல்ல வேலையில இருக்காங்க அப்படி இருக்காங்க? இல்ல இல்ல, இப்பதான் படிக்கிறாங்க. எத்தனை வாட்டி கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், எல்லாம் தாசில்தார் கொடுத்தோம், ஊர் தலைவர்களுக்கு கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். நாங்கள் வெளியே போன பசங்களுக்கு பாம்பு கிரும்பு இருக்குது, இந்த இடத்துல ரொம்ப பாம்பு இருக்குது, பயப்படுறாங்க பாதி பேர். அதுக்கு தான் ஒரு கரண்ட்டில் ஒரு மைதானத்தை போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ எத்தனை பேர் சத்திட்டாங்க, இந்த இடத்துல பாம்பு கடிச்சு சத்திட்டாங்க. இந்த காற்று பிசாசான்னு சொல்லுவாங்கல்ல, அதில் பாதி பேர் சத்திட்டாங்க. அங்கே கோயிலாண்ட போய் இங்கே, இங்கே அங்கே கோயிலாண்டு, இங்கே கோயிலாண்ட போய் அங்கே இங்கே போய் வந்து இந்த இடத்துக்கு அந்த மஞ்சள் தண்ணி கிஞ்சி தண்ணி ஊற்றி கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்னும் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும், எங்களுக்கு வந்து பட்டா வரணும், வீடுங்க வந்து கட்டி கொடுக்கணும், கவர்மெண்ட்டில் ரோடு போடணும், லைட்டுங்க போடணும். பாரு எப்படி இருக்குது தெருவு, எங்களுக்கு பாம்புன்னு கூட தெரியாது அப்படி இருக்குது. மைதானத்துக்கு போகிறதுக்கு கூட பொம்பளைங்க லேடிஸுங்க பசங்க போகிறதுக்கு பயப்படுறாங்க. எங்களுக்கு வந்து பட்டா, இந்த ரோடு, இந்த லைட்டுங்கு, பசங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டு பாதி பேர் கேட்குறாங்க. இப்போ எட்டாவது வராங்கல்ல, கேட்குறாங்க. இப்போ ரேஷன் கார்டு, ஓட்டு கார்டு இருக்குது, ஓட்டர் ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லா கார்டு இருக்குது. இன்னும் ஜாதி சான்றிதழ் அது கிடைக்கணும் அப்படின்னு கிடைக்கணும். பட்டா இல்லை, பட்டா இல்லை, ரோடு இல்லை. ஸோ இது இதெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லபடியாக குழந்தைகளை படிக்க வைக்க முடியும். நாங்கள் வந்து பட்டா வந்துச்சுன்னா, ரோடு இருந்துச்சுன்னா இன்னும் பசங்களை வந்து கொஞ்சம் அப்படியே மாறிடுவாங்க, மாற்றிடுறோம். எங்கள் தோல் எங்களோட போயிடும். அப்போ படித்த பசங்களுக்கு ஒரு வேலை, ஒரு இதோ, அவங்க தான் நேரம் நல்லா இருந்தால் ஒரு ஆஃபீஸ் வேலை கிடைக்குமோ, அது கிடைக்குமோ. அவங்க இப்போ இதே வந்து நீங்கள் போனாலோ, இப்போ இன்றைக்கி உங்கள் குழந்தைக்கு ஏதாவது போனாலோ, கடைக்கு போனால் இதெல்லாம் தரமாட்டேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டா? அது பேர் சொல்கிறாங்க. கடைக்கு போ இந்த பசங்க போவாங்கல்ல, பிடிச்சிட்டு பிடிச்சிக்கின்னு அடிப்பாங்க. ஒரு ஒரு வாட்டி குழந்தைங்க அடிச்சிருக்கிறாங்க, பெரியவங்களுக்கு பொருள் கேட்டாலுமே நீங்கள் வந்து திருடு பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது செய்கிறாங்கன்னு சொல்லி வேணுமானே கூப்பிட்டிங்கன்னு அடிப்பாங்க. ஆனால் கஷ்டமாக இருக்குல்ல குழந்தை வந்து சொல்லும்போது? அப்போ கஷ்டம்தான். ஒரு கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்தால் கஷ்டம் தானே. புரிஞ்சுண்ணா, நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் நல்லா சேர்ந்து கொண்டா எங்களுக்கு அதே போதும். எங்களுக்கு அவசரம் இல்லை, பசங்களுக்கு அவசரம். நன்றி 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 நன்றி. Vyabhar and TBA presents India's Best Franchise Expo. இன்றே உங்க சொந்த பிசினஸை தொடங்குங்க. FOS 2022 on 19th and 20th March. பாரம்பரிய ராஜசித்த வைத்தியத்தால் கேன்சர் குணமாக கண்ணா ஹெல்த் கேர் வேலூர்.